வழக்கமாக பாஜக ஆட்சிக்கு போன 5 ஆண்டுகளுக்கு முன்பு வரை ரயில்வே திட்டங்களை பற்றி விளக்குவதற்காகவே ரயில்வே பட்ஜெட்னு ஒன்று இருக்கும். அதன் மீது வந்து நம்ம இந்தியா முழுக்க ஒவ்வொரு ரயில்வேக்கும் எவ்வளவு ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு என்ற விவரங்கள் மக்களுக்கு தெரியும். ரயில்வே பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்ட அடுத்த நாள் பிங்க் புக் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொரு திட்டத்துக்கும் எவ்வளவு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது என்ற விவரங்கள் வந்து தெரிவிக்கப்படும். முதல் கட்டமாக பாஜக என்ன பண்ணாங்கன்னா ரயில்வே பட்ஜெட்டை ஒழிச்சாங்க. பட்ஜெட்டை ஒழித்து பொது பட்ஜெட்டோடு அதை இணைச்சிட்டோம் அப்படின்ட்டாங்க. அப்போ பொது பட்ஜெட்டோடு இணைச்சிட்டா ஒட்டுமொத்தமாக, உதாரணமாக இந்த முறை பொது பட்ஜெட்டை வந்து மரியாதைக்குரிய அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வாசித்தார். பொது பட்ஜெட்டை அவங்க 59 பக்கம், 60 பக்கம் அவங்களுடைய ஸ்பீச், பார்லிமெண்ட்ரி ஸ்பீச், அந்த 60 பக்கத்தில் ரயில் என்ற சொல்லே கிடையாது. அப்போ பொது பட்ஜெட் ரயில்வே பட்ஜெட்டுக்கும் சேர்த்துத்தான் அப்படின்ற பொழுது என்னென்ன திட்டம் என்னன்றதை நீங்கள் கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே வந்து அசந்து போயிடுவீங்க. யார் என்ன பெரிய அறிஞர்கள் அல்லது ஊடகவியலாளர்கள் அதை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கிருக்கவங்க தான் அதில் என்ன இருக்குன்னா கொஞ்சமாக கண்டுபிடிக்க முடியும். அது போக திட்டங்களுக்கு எவ்வளவு என்ற விவரங்கள் தெரியாது. அது அடுத்த நாள் வெளியிடப்படுகிற பிங்க் புக்கில் தான் அது எந்தெந்த திட்டங்கள் எவ்வளவு வெளியிடப்படும். இந்த முறை வந்து ஒரு விசித்திரமான ஒரு நிலையை நாங்கள் நாடாளுமன்றத்தை பார்த்தோம். பொது பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டு அடுத்த நாள் வர வேண்டிய பிங்க் புக் வரலை. என்னடா வரலன்னு எல்லாருமே காத்துக்கிட்டே இருந்தோம். தொடர்ந்து வந்து இணையத்தில் வந்து அதை வந்து செக் பண்ணிக்கிட்டே இருந்தோம். 2 நாளாச்சு 3 நாளாச்சு வரலை. இதுக்கடையில் ரயில்வே துறையினுடைய வரவு செலவு அறிக்கையின் மீதான விவாதம் வந்தது. விவாதத்துக்கு வர்றதுக்கு முதல் நாளாவது வரும் என்று நினைத்தோம், அப்பையும் வெளியிடலை. எனவே தான் நாங்கள் ரயில்வே துறையினுடைய வரவு செலவு அறிக்கையின் மீது பேசின எல்லாருமே குறிப்பிட்டது, நாடாளுமன்றத்தில் அரசு ரயில்வே திட்டங்களுக்கு எந்தெந்த ரயில்வேக்கு, இத்தனை ரயில்வேக்கள், தென்னக ரயில்வே, வடக்கு ரயில்வே, கிழக்கு ரயில்வே, இத்தனை ரயில்வேக்களுக்கு எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளோ ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்ற பிங்க் புக் இப்போ வரைக்கும் வரல. அப்போ ஆவணங்களே அரசு வெளியிடலைன்னா எதன் மீது நீங்கள் விவாதம் நடத்துவீங்க, மக்களுக்கு என்ன தெரியும் என்று கடுமையாக பேசணும். அவ்வளவு கடுமையாக பேசிய பிறகு கூட ரயில்வே அமைச்சர் பதில் சொல்லுகிற பொழுது பிங்க் புக் பற்றி ஒரு வார்த்தை சொல்லலை. ஆனால் நான் ரயில்வே அமைச்சகத்தினுடைய அதிகாரிகள் நாங்கள் பேசுகிற பொழுதுலாம் என்ன சொன்னாங்கன்னா, சார் 12ஆம் தேதி பார்லிமெண்ட்டுடைய இந்த செஷன், இந்த கூட்டத்தொடர் முடியுது, 12க்கு பிறகு தான் நாங்கள் வெளியிடுவோம் அப்படின்னு சில தெரிந்த அதிகாரிகள் சொன்னாங்க. அதுவே பெரிய அதிர்ச்சி. நாடாளுமன்றத்தில் பட்ஜெட் விவாதத்தின் பொழுது பிங்க் புக் வெளியிடாமலேயே நாடாளுமன்ற கூட்டத்தொடரை முடித்தது இந்த வரலாற்றிலே இதுதான் முதல் முறை. அதே போல் நாங்கள் நாடாளுமன்றத்தில் என்ன பேசினோம்னா, இடைக்கால பட்ஜெட்டை வந்து அரசு அறிவித்த பொழுது தமிழ்நாட்டினுடைய புதிய திட்டங்களுக்கு இவ்வளவு கோடி என்று அறிவித்தாங்க. இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு 350 கோடி, 150 கோடி என்று அறிவித்தாங்க. ஏன்னா தொடர்ந்து நாங்கள் இந்த பிரச்சனையை கலப்பினால. அப்போ நாடாளுமன்றத்தில் நானே பேசினேன், நீங்கள் இவ்வளவு அறிவிச்சிருக்கீங்க, மகிழ்ச்சி. ஆனால் இப்பொழுது பொது பட்ஜெட்டில் வந்த பிறகு பிங்க் புக்கில் இருந்தால் தான் அதெல்லாம் வந்து ஒதுக்கப்படுதுன்னு அர்த்தம். இல்லை என்றால் அந்த அறிவிப்புகள் எல்லாம் தேர்தல் கால அறிவிப்புகளாக போய்விடும். எனவே தான் நீங்கள் இப்பொழுது இந்த திட்டங்களை பற்றிய விவரங்களை வெளியிட மறுப்பதன் மூலம் நீங்கள் தேர்தலுக்காகத்தான் அதை செஞ்சீங்களோன்ற அச்சப்படுகிறோம், எனவே வெளியிடுங்க நாங்கள் சொன்னோம். அவங்க வெளியிடவே இல்லை. இன்றைக்கி பிங்க் புக் வெளியிடப்பட்டாச்சு. தமிழ்நாட்டில் தெற்கு ரயில்வேக்கு எந்தெந்த திட்டங்களுக்கு எவ்வளவு என்ற விவரங்கள் வந்துடுச்சு. நாங்கள் எதற்காக அச்சப்பட்டோமோ அது இன்னைக்கு நடந்திருக்கு. இவர்கள் வந்து தேர்தல் நேரத்தில் இடைக்கால பட்ஜெட்டில் பிங்க் புக்கில் வந்து தமிழ்நாட்டினுடைய புதிய வழித்தடத்துக்கு 926 கோடி அறிவிச்சிருந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்திருக்கிற பிங்க் புக்கில் அது வெறும் 301 கோடி தான், 600 கோடி காணும் ஒரு புதிய வழித்தடத்துக்கு மட்டும். அதே போல் வந்து இரட்டைப்பாதை திட்டத்திற்கு 2200 கோடிக்கு மேல் வந்து ஜனவரி பிப்ரவரியில் அறிவிக்கப்பட்ட இடைக்கால பட்ஜெட்டில் அறிவிக்கப்பட்டது, இன்றைக்கு 1900 கோடியாக அது ஒதுக்கப்பட்டிருக்கு. ஒவ்வொரு புதிய வழித்தடத்திற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து அத்திப்பட்டு புத்தூருக்கு 50 கோடி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு, இப்பொழுது வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கியிருக்காங்க. அதே போல் வந்து இடைக்கால பட்ஜெட்டில் வந்து திண்டிவனம் செஞ்சி திருவண்ணாமலை வழித்தடத்திற்கு இடைக்கால பட்ஜெட்டில் 100 கோடி ஒதுக்கியிருந்தாங்க, இன்றைக்கி அது அறிவிக்கப்பட்டிருக்கிற பிங்க் புக்கில் வெறும் 1000 ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கு. 100 கோடி எங்கே இருக்குது, 1000 ரூபாய் எங்கே இருக்குது? இதை சொன்னாமல் வந்து எங்க பல பத்திரிகையாளர் நண்பர்கள் கேட்குறாங்க, நெசமாகவே 1000 ரூபா தானா அப்படின்றாங்க. இந்த இருக்கு அரசு, ஒன்றிய அரசு வெளியிட்ட பிங்க் புக், பல திட்டங்கள். அதே போல் வந்து நீங்கள் ஈரோடு பழனிக்கு 100 கோடி ஒதுக்கப்பட்டுச்சு. அதாவது இதெல்லாம் எப்பயோ ஒதுக்கப்பட்டதில்லைங்க, பிப்ரவரி மாதம் ஒதுக்கப்பட்டதாக ஒன்றிய அரசினுடைய பிங்க் புக்கில் அறிவிக்கப்பட்டது பழனி ஈரோடு பழனிக்கு 100 கோடி. ஆனால் இன்றைக்கி ஒதுக்கியிருக்கிறது வெறும் 1000 ரூபா. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா சென்னை மகாபலிபுரம் கடலூர் கடற்கரை பாதைக்கு 25 கோடி ஒதுக்கப்பட்டிருந்துச்சு பிப்ரவரி மாதம், இன்றைக்கு ஒதுக்கப்பட்டிருப்பது வெறும் 1000 ரூபாய்.
இப்படி ஒரு முழு பட்டியலையும் என்னால் வாசிக்க முடியும். இதெல்லாம் வந்து என்னென்னா அப்பட்டமான துரோகம், அப்பட்டமான துரோகம். கடந்த 8 ஆண்டுகள், 10 ஆண்டுகள் நிலுவையில் இருக்கிற திட்டம், அந்த திட்டங்கள்லாம் இது வந்து தொடர்ந்து கடந்த 4-5 ஆண்டுகளாக தமிழ்நாட்டின் புதிய வழித்தடத்திற்கு, இவங்க உடனே இப்போ என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, நாங்கள் 6000 கோடி ஒதுக்கியிருக்கிறோம், 10,000 கோடி ஒதுக்கியிருக்கிறோம், அதெல்லாம் வழக்கமாக நடந்து கொண்டு இருக்கிற வேலைக்கு நீங்கள் ஒதுக்கித்தான் ஆகணும். புதிய வழித்தடத்துக்கு, நியூ லைனுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? புதிய இரட்டை வழிப்பாதைக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? புதிய மின்மயமாக்கலுக்கு நீங்கள் என்ன கொடுக்குறீங்க? இதுதானே வளர்ச்சியின் திட்டங்கள். நான் நாடாளுமன்றத்திலே ஒரு விஷயத்தை சொன்னேன், இந்தியாவிலேயே இவ்வளவு நகர்மயமான மாநிலம் வேறு எதுவும் கிடையாது. 10 பெரிய நகரங்கள் தமிழ்நாட்டில் இருக்குது. அது வந்து சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், ஈரோடு, தூத்துக்குடி, ஒசூர், சொல்லிக்கிட்டே போகலாம், 10 பெரிய நகரங்கள் இருக்குது. இது இப்படி இந்தியாவில் அதிகபட்சம் ஒரு மாநிலத்தில் நீங்கள் பெரிய 3 அல்லது 4 நகரங்கள் கூட சொல்ல முடியாது. அவ்வளவு நகரங்கள் இருக்கிற பொழுது கட்டமைப்பு, உள்கட்டமைப்பு மிக முக்கியமானது. எனவே தான் தேசிய நெடுஞ்சாலையும் ரயில்வேயும் மிக முக்கியமான பங்களிப்பு செலுத்த வேண்டிய இது தமிழ்நாட்டுக்கு. ஆனால் தொடர்ந்து வஞ்சகம் இழைக்கிறது ஒன்றிய அரசு. அந்த வஞ்சகத்தினுடைய உச்சபட்சம் இது. இதுவரை நிதியே ஒதுக்கலை, இந்த முறை தேர்தலுக்கு முன்னால் நிதியை ஒதுக்கிவிட்டு மக்களிடம் வாக்குகள் வாங்குவதற்காக ஒதுக்குவதாக அறிவித்துவிட்டு அறிவித்த அறிவிப்பையும் இப்பொழுது திருப்பி எடுத்திருக்கிறார்கள், பறித்திருக்கிறார்கள். இது மிக மிக மோசமான ஒரு நிலை என்று நான் நினைக்கிறேன். இல்லை, இது வந்து ஊழலையெல்லாம் கடந்த விஷயம். ஊழல் ஒரு திட்டத்தை அறிவிச்சு அந்த திட்டத்தில் நடக்கிறது தான் ஊழல். திட்டமே மோசடியாக அறிவிச்சா, இது வந்து ஒரு மோசடி திட்டம். நீங்கள் வந்து 350 கோடி பிப்ரவரி மாதம் தேர்தலுக்கு முன்னாடி ஒரு திட்டத்துக்கு அறிவிப்பீங்க, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஃபண்டு ரிலீஸ் பண்ணுறப்ப அந்த திட்டத்துக்கு 1000 ரூபா அறிவிப்பீங்க. இது வந்து திட்டத்தில் நடக்கிற ஊழலை விட மோசமானது. எனவே திட்டத்தையே மோசடியாக பயன்படுத்துவது, இன்னும் சொல்லப்போனால் இது ஒன்றும் மக்களை ஏமாற்றுவது. நீங்கள் தேர்தலுக்காக தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிருக்கிறீங்க. 2, நாடாளுமன்றத்தை ஏமாற்றுவது. இப்படி ஒரு விவரத்தையே கொடுக்காமல் பட்ஜெட் மீது விவாதத்தை நடத்துகிறீங்க. 3, நாடாளுமன்றத்தின் அனைத்து மரபுகளையும் காலில் போட்டு மிதிப்பது. இதுவரைக்கும் நான் தான் கேட்டேன், நான் இந்திய வரலாற்றில் பிங்க் புக் இல்லாமலேயே, ஆவணங்களை வெளியிடாமலே எப்படிங்க விவாதத்தை நடத்துவீங்க? ஆமாம், ஒன்றிய அமைச்சர்கிட்ட நேரடியாக தான் கேட்டோம், நீங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வஞ்சகம் செய்யலை, நாங்கள் ஒதுக்கின நிதி, பிப்ரவரி மாதம் ஒதுக்கிய நிதியை அப்படியே தான் இந்த பட்ஜெட்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம் நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட எங்களுக்கு மகிழ்ச்சி எதுவும் இல்லை, ஆனால் அப்படி சொல்லுவீங்களா அப்படின்னு நாங்கள் கேட்டோம். அவர் சத்தமே இல்லாமல் இருந்தார், இப்போ உண்மை தெரிஞ்சிருச்சு. எனவே இது வந்து லஞ்ச ஊழல் என்பதை கடந்து ஒரு மாநிலத்துக்கு செய்கிற மோசடி, இந்திய நாடாளுமன்றத்தினுடைய ஜனநாயக உரிமைக்கு செய்கிற மோசடி.